ஆடித்தபட்ச காட்சி கோலாகலம். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடித்தபட்ச காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவ தலங்களில் ஒன்றான சங்கரன் கோவிலில் சங்கர நாராயண சுவாமி அமைந்துள்ளது. இங்கு சங்கரலிங்க சுவாமி கோமதி அம்மாள் சமேதகராக அருள் பாலித்து வருகிறார்கள். முன்னொரு காலத்தில் சைவ வைணவ மக்களிடையே சிவன் விஷ்ணு ஆகிய இருவரில் யார் பெரியவர் என்ற சர்ச்சை ஏற்பட்டது. அப்போது சங்கரலிங்க சுவாமி சிவன் விஷ்ணு இருவரும் ஒன்று என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தனது உடலின் வலப்புறத்தை சங்கரராகவும் இடப்புறத்தை நாராயணராகவும் மாற்றி சங்கர நாராயண சுவாமியாக காட்சி கொடுத்தார். இந்த அரிய நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஆடி தபசு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஆடி தபசு விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக கடந்த 16ஆம் தேதி மாலை தபசு காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோமதி அம்பாள் மண்டபத்தில் வீற்றிருந்தார். சுவாமி தபசு பந்தலுக்கு வந்தடைந்தார். தபசு இருந்த அம்பாள் புறப்பட்டு சுவாமியை 3 முறை பலம் வந்தார். பின்னர் சுவாமி அம்பாளுக்கு பட்டு பரிவட்டம் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் சங்கரா நாராயணா என்று கோஷங்கள் எழுப்பியவாறு தங்கள் நிலத்தில் விளைந்த பருத்தி வத்தல் காய்கறிகளை சப்பரங்கள் மீது வீசி வரும் ஆண்டில் விளைச்சல் அதிகரிக்கவும் போதிய மழை பெய்யவும் வேண்டிக் கொண்டனர். தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தபசு விழாவை ஒட்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது. மாவட்ட போலீஸ் சூப்பர்டென்ட் விக்ரமன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது.